ஒவ்வொரு தமிழனும் அறிந்து கொள்ள வேண்டிய வீரன் மருதநாயகத்தின் கதையை பாட்காஸ்டாக கேளுங்கள் பிஎஸ் வேல்யூ ஓடிடி. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, பிஎஸ் வேல்யூ ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சீமானுக்கு ஒரு பாடத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிற தேர்தலாக நான் பார்க்குறேன். ஏன்னா சீமானுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்க ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். உங்களுடைய வாக்கு வங்கி அர்த்தமுள்ளதாக மாறணும். ஒரு தேர்தல், இரண்டு தேர்தல், மூன்று தேர்தல் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு எந்த தலைவனுக்கும் எந்த கட்சிக்கும் தேவைதான். நாம் யாரு, இந்த ரெண்டு பேரும் சரியில்லைன்னு தானே நம்ம கட்சி தொடங்கியிருக்கோம். அப்போ நம்மளை மக்கள் ஏற்றுக்கிறாங்களான்னு சோதனை பண்ணி பார்க்கறதுக்கு குறிப்பிட்ட அளவுன்னு ஒன்று இருக்குது. நான் காலம்பூரா சோதனை பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்கிறது சீமானுடைய உழைப்பும் வீணாகும், அவரை நம்பி இருக்கிற லட்சோ லட்சம் அவருடைய தம்பிமாருடைய உழைப்பும் கனவும் எதிர்பார்ப்பும் கூட வீணாகும். என்னென்னா, இந்த 10,000 வாக்குகள் இருக்குல்ல, சீமானால் தக்க வைக்க முடியும். 1,000 கோடிகளை கொண்டாந்து கொட்டினா கூட என் ஓட்டு நாம் தமிழருக்கு தான், சீமான் சொல்ற வேட்பாளருக்கு தான். அந்த மேனகாங்கிற தனிப்பட்டவருக்காக விழுந்த ஓட்டு அல்ல, சீமானுக்காக, அவர் சொல்ற கொள்கைகளுக்காக, அவருடைய சீற்றத்திற்காக, அவருடைய வேகத்திற்காக அவரை நம்பி பின்னால் நிற்கிற இளைஞர்கள் மக்களுடைய ஓட்டு. இந்த 10,000 குறையவே குறைய, இவ்வளவு கோடிகள் கொட்டிய பிறகும் அந்த 10,000 சலனம் இல்லாமல் அவருக்கு மீண்டும் கிடைக்குதுன்னா அவர் எடுத்துட்டு போற அரசியலை நம்புற அந்த 10,000 ரூபாய் தொடர்ந்துகிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இந்த 10,000 20,000 அவ்வளவு சுலபத்துல மாறாது. இந்த யதார்த்தத்துக்கு முதல்ல சீமான் வரணும். நான் சபிக்கல அல்லது அவரை தவறா வழி நடத்தல. இந்த 10,000 அர்த்தம் உள்ளதா மாத்தணும்னு அவரை பின்னால் இருக்கிற அந்த தம்பிமாரனுடைய பார்வையில இருந்து நான் இதை நான் சொல்றேன். பல நேரங்கள்ல பதிவு பண்ணிருக்கேன், இந்த தேர்தல் அவர் இன்னும் கொஞ்சம் விழிச்சுக்கணும். அதுக்காக யார் காலையாவது பிடிச்சு கூட்டணி சேர்ந்து அப்படின்னு நம்ம சொல்லல. உங்கள் கொள்கைக்கு ஒத்து வருகிற கூட்டணி, குறைந்தபட்ச செயல் திட்டம், பொது கூட்டணி வேணாங்கிறது என்னோட கொள்கையே அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமா இந்த 10,000 வாக்குகளை வீணடிக்க போறாரு அவரு. சீமானுக்கு வேணா எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு கனவுகள் இல்லாம இருக்கலாம், ஆசை இல்லாம இருக்கலாம். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு மிக நிச்சயமாக இன்னொன்னு, சீமான் சொல்கிற கொள்கைகளை அமல்படுத்துவதற்காவது அவருடைய குரல், அவர் கட்சியினுடைய குரல் மக்கள் மன்றத்துல ஒழிச்சா மட்டும் போதாது. அரசியலமைப்பு சட்டப்படி இயங்குகிற சட்டமன்றத்திலும் மக்களவையில் மாநிலங்களவையிலையும் ஒழிக்கணும்னா சீமான் தன்னுடைய பார்வை, அரசியல் பார்வை மாற்ற வேண்டிய நேரம் வந்திருக்கிறது தான் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் காட்டுது. என்னன்னா, ரெண்டு கட்சியிலும் அராஜகம் பண்ணாங்கன்னு அத்தனை பேர் சொல்றாங்க, அந்த ரெண்டு கட்சியினரும் மாறி மாறி சொல்றாங்க, சொந்த கட்சியினரை கூட சொல்றாங்க, இப்படி எல்லாம் தேர்தல் நடந்தா எங்க ஊர்ல தேர்தல் நடத்தும், நான்லாம் நிக்கவே முடியாதுன்னு சொன்ன பல பேரை நான் கண்ணால பார்த்துட்டு காதால கேட்டுட்டேன். சீமானுக்கு இது வந்திருக்கும். அப்படி ஒரு தேர்தல் நடந்த போது கூட மக்கள் அதை 10,000-20,000 மாத்தணும்னு சீமான நோக்கி வரலையே. இந்த யதார்த்தத்தையும் சீமான் புரிஞ்சுக்கிடணும்னு சொல்றேன். மற்றபடி அவருக்கு இருக்கிற செல்வாக்கு குறையலைங்கிறத நிரூபிச்ச இந்த தேர்தல் இல்ல. ஒண்ணு ரொம்ப தெளிவா புரியுது, நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த கமிட்டட் ஓட்டர்ஸ் அப்படின்றது அவங்க கூட தான் இருக்காங்க. அது அதிமுக பரிசு பொருள் கொடுத்தாலும் சரி, திமுக காசு கொடுத்தாலும் சரி, எந்த பக்கம் நீங்க இழுத்தாலும் அவங்களுக்கான வாக்குகள் அவங்களோட இருக்கு அப்படின்றது இந்த தேர்தலில் மீண்டும் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் 11,000 ஓட்டு போன வாட்டி வாங்கினாங்க, அதே ஓட்டு வந்து உங்களுக்கு இந்த வாட்டியும் வந்து ஒரு 200 ஓட்டு தான் கம்மியாக இருக்கும், பட் அதே அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த வாக்கு என்பது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அது பெரிய விஷயம். இடைத்தேர்தலில் இவ்வளோ இடைத்தேர்தலில் இவ்வளோ கொடுத்தாலுமே அதே அளவுக்கு இல்லை. இடைத்தேர்தலில் திமுக தன்னுடைய ஒட்டு மொத்த மிஷினரியை வந்து கீழே இறங்கி வேலை பார்க்க வச்சுருக்காங்க. அதிமுகவும் அவங்களுடைய ஒட்டு மொத்த பலத்தையும் வந்து அந்த தேர்தல் களத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் உங்களுக்கு வந்து ஒரு 10,000-11,000 பேர் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு, ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று அப்படின்னு நல்ல ஒரு பங்கு அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்டட் ஓட்டர்ஸை காமிக்குது. அதற்கான முழு முதல் காரணம் வந்து சீமான். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் சீமான். சீமானை நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த யூத் ஃபோர்ஸ் இருக்குல்ல, நீங்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த யங் எனர்ஜி வந்து திமுகவில் கம்மியாக இருக்குது, பட் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சீமான் வந்து ஈர்க்கப்பட்டிருக்கிறார். சீமான் ஏதோ ஒரு வகையில் சீமானை வந்து அவங்க அட்லீஸ்ட் நீங்கள் என்ன தான் நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த 24 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா சீமான் வீடியோஸை ஏதோ ஒரு வகையில் அவங்க இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதோ ஒரு சமூக வலைதளம் எங்கேயோ கன்சூம் பண்ணியிருப்பாங்க. சீமான் என்பவர் அவங்களுக்கு வந்து அடையாளம் தெரியுது. இவர் சரியாக பேசுகிறாரு, இவர் நல்லா பேசுகிறாரு, அவருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பேச்சாற்றல் அப்படின்றது வந்து அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்.
ரெண்டாவது இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பை எலெக்ஷன் அப்படின்றதுனால அவர் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போய் அங்கே இருந்திருக்கலாம். பட் அவர் அங்கே போய் கேம்ப் பண்ணி தொண்டர்களோடு இருந்து பிரச்சாரங்களை கையில் எடுத்து பேசியிருக்கார். அவருடைய பிரச்சாரங்கள் சர்ச்சையாகியிருக்கு. அவர் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கக்கூடாது. அவருக்கு தெரிவித்த கருத்துக்கள்லாம் வந்து ரொம்ப அபத்தமான கருத்துக்கள். 10,000, 11,000 டிசைடிங் ஃபேக்டர் தான். இப்போ ஒரு க்ளோஸ் எலெக்ஷனில் இவங்க 10,000 ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படின்னும்போது அது ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர் உங்களுக்கு ஒரு எலெக்ஷனில். ஒரு ஒரு நெக் அண்ட் நெக் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னும் போது 10,000 ஓட்டு வந்து உங்களுக்கு பெரிய விஷயம். 5,000 ஓட்டு பெரிய விஷயம் உங்களுக்கு. ஒரு சில யுவராஜா அவர்களுக்கும் நடுவில் 9,000 ஓட்டு தானே உங்களுக்கு. நீங்க 100 ஓட்டு 200 ஓட்டு எல்லாம் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு தேர்தல் வந்து க்ளோஸா நடக்கக்கூடிய சூழல் என்பதெல்லாம் ஏற்படும். அப்போ உங்களுக்கு இந்த ஓட்டுலாம் வந்து பெரிய விஷயம். தொடர் தோல்விகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் வெற்றி என்பது டிமோட்டிவேட் ஆவாங்க. ஒரு அவங்களுடைய மொரால் கொஞ்சம் டவுன் ஆகும். பட் அவங்களாம் ரொம்ப சார்ஜ்டாக இருக்காங்க, யங்காக இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி கூட எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக வேலை பார்க்கலாம். அதுதான் வந்து இந்த ஈரோடு தேர்தல் நம்ம காமிக்குது. ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் திமுக, ரெண்டுமே அவங்களுடைய அசுர பலத்தை வந்து அந்த தேர்தல் களத்தில் போடும்போது அதையும் மீறி ஒரு 11,000 பேர் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னும் போது. பட் அதை எப்படி அவர் சேனலைஸ் பண்ண போகிறாரு, அதை எப்படி அவர் ஃபோக்கஸ் பண்ண போகிறாரு, அவருடைய அரசியல் எதை நோக்கி போகிறது, நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு பேசும்போது நீங்கள் திமுகவை அதிகமாக டேமேஜ் பண்ணுறீங்க, அதிமுகவை நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது அவருக்கு பிஜேபி மேலே இருக்கக்கூடிய விமர்சனம் கூட வந்து அப்பப்போ இப்படியும் அப்படியும் மாறிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து அரசியல் களத்தில் கவனிக்கப்படுது. அப்போ ஒரு ஒரு அவருடைய வியூகம் என்ன அப்படின்றத அவர் வந்து தெளிவுபடுத்தணும். 2024க்கு முன்னாடி அதை அவர் தெளிவுபடுத்தும் போது ப்ராபப்ளி அது ஒரு பெரிய ஒரு மாற்று சக்தியாக வர முடியுமா அப்படின்றத அவர் முயற்சி பண்ணணும். அது எந்த அடிப்படையில் எப்படி வரப்போகிறோம் அப்படின்றத அவர் தீர்மானிக்கணும். ஏன்னா இப்படியே நீங்கள் வந்து யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு அப்படியே போயிட்டுருக்க முடியாது. இவ்வளோ அப்படி நீங்கள் கட்சி நடத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் நீங்கள் சொன்ன மாதிரியான ஜனநாயக விதிமீறல்களுக்கு பிறகாவும் 11,000 வாக்கு வாங்கியிருக்காங்களே சார் நாம் தமிழர், அதை எப்படி சார்? அதுதான் அது நல்லதுன்ற சமூகத்துக்கு அது நல்லது. ஏன்னா அவர் ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்கார். அவர் மீது நமக்கு 1,000 விமர்சனங்கள் உண்டு. யோசிச்சு பாருங்க, ஒரு வேலை இல்லாத இளைஞன் இந்த ரெண்டு அட்டூழிய ரெண்டு திராவிட கட்சியோட அட்டூழியத்தை பார்த்து கொதிச்சு போன இளைஞன் வேலை தேடி அலையிறான். ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுக்குறானுங்க, 20,000 கொடுக்குறானுங்கன்னா அந்த அமைப்பின் மீது அவன் நம்பிக்கை இழந்துட மாட்டானா? நாளைக்கு வேறு பாதைகளுக்கு அவன் போக மாட்டானா? அப்படி போனானா நாடு தாங்குமா? அப்போ வேறு பாதைகளுக்கு அவன் போகாமல், வன்முறை பாதைகளுக்கு போகாமல் இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே அவனை வச்சுக்கிட்டு அவனோட உணர்வுகளுக்கு வடிகாலாக ஒரு கட்சி அவர் நடத்துகிறாருன்னா இந்த சிஸ்டம் அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் காப்பாற்றுறாரு, உங்கள் சிஸ்டத்தை சீமான் காப்பாற்றுறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்கார். 11,000 ஓட்டுன்னா 11,000 ஓட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் விழுந்த ஓட்டு, அது காசுக்கு விழுந்த ஓட்டு கிடையாது. அவர் மேலே நமக்கு 1,000 விமர்சனம் உண்டு. அவரை கிண்டல் பண்ணாதீங்க, நக்கல் பண்ணாதீங்க, அது ஜனநாயகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி. காசுக்கு சோரம் போனவங்க மத்தியில் கொள்கைக்காக வந்து போட்டிருக்காங்க. இந்த வெற்றியில் திமுகவோ காங்கிரஸோ கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை. நீங்கள் வெட்கி தலைமுனிய வேண்டும். மாறாக நீங்கள் உங்களை நீங்களே பாராட்டி கொள்வதன் மூலம், உங்களுக்கு நீங்களே மாலைகளை போட்டுக்கொள்வதன் மூலம் நீங்கள் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். அதை செய்வதற்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. வாழ்க தமிழ்நாடு.